ஹலோ கைஸ் வெல்கம். நான் உங்கள் கல்கத்தமிழா. இந்த வீடியோவில் வந்து பைத்தானோட இன்னொரு ஒரு அட்வான்ஸான டாபிக் பார்க்க போகிறோம். அட்வான்ஸ்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு இன்டர்மீடியட்லேருந்து அட்வான்ஸான ஒரு டாபிக், ஐட்ரேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக். ஐட்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து லூப்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இப்போ ஏதாச்சும் ஒரு லிஸ்ட்டோ இல்லை டப்புலோ இல்லை ஒரு ஒரு செட்டோ இருக்குது அப்படின்னா, அதில் உள்ள ஐட்டம்ஸை வந்து நம்ம லூப் வச்சு ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பார்த்துருக்கோம். இந்த லூப்ஸ் அந்த கான்செப்ட் எல்லாத்துக்கும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்த்துருங்க, நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க்கை போட்டுடுறேன். ஓகே, இப்போ வந்து ஐட்ரேட்டர்ஸ்குள்ளே வரும்போது இப்போ அதே லூப் கான்செப்ட் தான், ஆனால் அது வந்து நம்ம லூப் மாதிரி பண்ண போகிறதில்ல, அதுக்கு இன்னொரு ஒரு வகை இருக்குது. ஐட்ரேட்டர்ஸ் லூப்ஸ் இருக்கும்போது ஐட்ரேட்டர்ஸ் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கொஞ்சம் இந்த வீடியோலேயே கொஞ்சம் தள்ளி சொல்கிறேன், அதுக்கு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே வந்து ஒரு டப்புள் எடுத்திருக்கேன். ஸோ இது டப்புள் மட்டும் இல்லை, லிஸ்ட்டு செட்டு எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். ஸோ நான் அதே மாதிரி உங்களுக்கு டப்புள் அப்படின்னா என்னென்னு தெரியலனாலும் கவலைப்படாதீங்க, அதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்துக்கோங்க கண்டிப்பாக. இப்போது இந்த ஐட்டம்ஸ் அப்படின்ற டப்புளை வந்து நம்ம ஐட்ரேட்டராக மாற்ற போகிறோம். ஸோ அதாவது ஐட்டர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது வந்து பைத்தான்லேயே பில்ட்டினாக இருக்கும். ஓகேவா, அந்த ஐட்டம்ஸ் டப்புல வந்து நான் இதுக்குள்ள அனுப்ப போறேன், அந்த ஐட்டர் ஃபங்க்ஷனுக்குள்ள நான் அந்த ஐட்டம்ஸ் டப்புல அனுப்புறேன். இப்போ அனுப்பும்போது இந்த ஐட்ரேட்டர் அப்படின்றதுல வந்து நம்மளோட அந்த ரிசல்ட் வந்துடும். இப்போ நீங்க லூப் பண்ற மாதிரி தான், ஆனா லூப் பண்ணாமே அந்த ஃபார் ஒயில் அதெல்லாம் யூஸ் பண்ணாமே நீங்க அதை பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றா. எப்படின்னா நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனும் இருக்கு, பில்டினாவே இருக்கு. இப்போ இந்த நெக்ஸ்ட்டுக்குள்ள நீங்க அந்த ஐட்ரேட்டர் கொடுக்கணும். ஸோ இதை நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்க. அதில் சேவ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் இங்கே விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோட எடிட்டராக. இதில் வந்து நீங்கள் இதுதான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு என்ன எடிட்டர் வேணுமோ அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இது எனக்கு இது பர்சனலாக பிடிக்கும்ன்றதுனால நான் அதை யூஸ் பண்ணுறேன். ப்ளஸ் இதில் கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டெர்மினல் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியல அப்படின்னா, இந்த வியூவில் போய் டெர்மினல் அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்துடும். ஓகே, ஸோ பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாத்துக்கும் நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன், கண்டிப்பாக பார்த்துருங்க. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட் டைம் வந்து 1 அப்படின்னு வருது, அதாவது அந்த லிஸ்ட்டு அந்த டப்புல ஃபஸ்ட் எலிமெண்ட். இதையே இப்போ நான் இன்னொரு தடவை பிரிண்ட் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 3 தடவை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ திரும்பி ரன் பண்ணி பார்க்கலாம். சேவ் பண்ண மறந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அப்படின்னு வருது, அதாவது ஒவ்வொரு தரையும் நீங்கள் நெக்ஸ்ட் ஆஃப் ஐட்ரேட்டர் நெக்ஸ்ட்டுன்னு கூப்பிடும்போது அந்த பாயிண்டர் வந்து ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணோம். இதுதான் ஐட்ரேட்டரோட கான்செப்ட். முதல்ல இது வரும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு போட்டிங்கன்னா இது வரும், திரும்பி நெக்ஸ்ட்டு, திரும்பி நெக்ஸ்ட்டு. ஸோ இது வந்து ஐட்ரேட்டரோட சிம்பிளான கான்செப்ட். ஐட்ரேட்டர்ஸ்க்கும் லூப்புக்கும் என்ன வித்தியாசம், லூப்ஸ் தான் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐட்ரேட்டர் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து ஒரு நம்பர் வந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இப்போ வந்து அது எப்படி சொல்கிறது, ஒரு பாக்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ஒரு பாக்ஸ் மாதிரி நினச்சிக்கோங்க. இந்த பாக்ஸ்லேருந்து நீங்கள் எனக்கு அடுத்த நம்பர் கொடு, ஐ மீன் எனக்கு அடுத்த வேல்யூ கொடு அப்படின்னு நீங்கள் ஒவ்வொருத்தரையும் கேட்க கேட்க அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். லூப் மாதிரி இத்தனை தடவை தான் ரன் ஆகணும் அப்படின்லாம் நீங்கள் சொல்ல வேணாம். அந்த ஐட்ரேட்டர் கிரியேட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொருத்தரையும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டுன்னு கேட்கும்போது அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நானாக ஒரு ஐட்ரேட்டாக டிஃபைன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த டப்புள் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிச்சது, ஸோ அதை கமெண்ட் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த ஸோ இதை வந்து எப்படி சொல்கிறது, ஏதாச்சும் ஒரு பேர் வைக்கலாமா, கிவ் நம்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். சும்மா இதை நீங்கள் கிளாஸ் நேம் வேணால் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த கிளாஸ் நீங்கள் டிஃபைன் பண்ணும்போது கண்டிப்பாக ரெண்டு ஃபங்க்ஷன் நீங்கள் டிஃபைன் பண்ணியே ஆகணும், பில்டின் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம அந்த வெளியில் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது இந்த ஐட்டர் அப்படின்ற ஃபங்க்ஷனு, இந்த நெக்ஸ்ட்ன்ற ஃபங்க்ஷன்லாம் ஆல்ரெடி பைத்தான்லேயே இருக்குன்னு. இதுவே நீங்களே டிஃபைன் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்களாக அந்த ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணணும். இந்த நேம் வந்து நீங்கள் இதே தான் கொடுக்கணும், மாற்றக்கூடாது. அதாவது ரெண்டு அண்டர் ஸ்கோர் ஐட்டர், திரும்பி ரெண்டு அண்டர் ஸ்கோர், இந்த மாதிரி தான் கொடுக்கணும்.
இதுக்குள்ள வந்து எப்பவும் போல செல்ஃப் அப்படின்னு போட்டுக்கணும். கிளாஸஸ் பத்திலாம் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், இது புரியலன்னா கண்டிப்பா அதை பாருங்க, புரிஞ்சிடும் ஈஸியா ஏன் செல்ஃப் போடுறோம் அதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ வந்து இதில் ஒரு சின்ன நம்பர் மட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம், செல்ஃப் டாட் என் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ அது வந்து ஸ்டார்டிங்கில் 10 இருக்குது, ஓகேவா? ஸோ இதை வந்து செல்ஃபை வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும். இந்த ஐட்டர் வந்து நீங்கள் பண்ணும்போது செல்ஃபை வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும் மறக்காமல். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரொசீஜர் மாதிரி இப்படி தான் பண்ணணும். ஸோ இப்போ ஐட்டர் டிஃபைன் பண்ணிட்டோம், அதே மாதிரி நெக்ஸ்ட்டுக்கும் டிஃபைன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டுக்கும் அதே மாதிரி தான், ரெண்டு அண்டர் ஸ்கோர் போட்டுக்கணும், அப்புறம் நெக்ஸ்ட்டு திரும்பி ரெண்டு அண்டர் ஸ்கோர். இதுலேயும் செல்ஃப் பாஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வேல்யூ வந்து நம்ம வெளியில் இந்த வெளியில் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. ஸோ முதல்ல வந்து எக்ஸ் அப்படின்னு ஒரு வேல்யூ நான் எடுத்துக்கிறேன், அதில் வந்து இப்போ இருக்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அதாவது செல்ஃப் டாட் என் அப்படின்றத ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இப்போ செல்ஃப் டாட் என் அப்டேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, மல்டிப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ செல்ஃப் டாட் என் இன்ட்டு 2 அப்படின்னு போட்டுட்டு எக்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போதே ஒன்றும் புரிஞ்சிருக்கும், இல்லை சிலர் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இதை நான் ஐட்டர் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா ப்ரிண்ட் பண்ணும்போது என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்கள், உங்களுக்கே ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி நம்ம ஐட்ரேட்டர் க்ரியேட் பண்ண மாதிரி ஐட்ரேட்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். பட் இந்த தடவை வந்து நம்ம எதுவும் லிஸ்ட்டோ இல்லை டப்புலோ யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்மள்ட்ட இருக்கிற கிளாஸோட இன்ஸ்டன்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்படி போட்டோமா? ஸோ நமக்கு ஐட்ரேட்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது இதில் நெக்ஸ்ட் கால் பண்ணி பார்க்கலாம், என்ன வரும் நீங்களே கெஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதை ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிவிட்டு நான் திரும்பி ரன் பண்ணுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், முதல் தடவை நெக்ஸ்ட்டு ப்ரிண்ட் பண்ணியிருக்கேன், 10 வந்திருக்கு. இன்னொரு தடவை ப்ரிண்ட் பண்ணி காமிக்கிறேன், அப்புறம் லாஜிக் உங்களுக்கே புரிஞ்சிடும், நானும் ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பார்த்தீங்களா, 10, 20 அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டோம், ஓகேவா? ஃபஸ்ட்டு என்னோடய வேல்யூ வந்து 10 இருக்குது. இந்த நெக்ஸ்ட்டில் என்ன பண்ணுறோன்னா, எக்ஸ் அப்படின்னு ஒரு டெம்பரரி வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். அதில் வந்து இப்போ இருக்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த எண்ணை வந்து 2 மல்டிப்ளை பண்ணிடுறோம். மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணதை மட்டும் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் நெக்ஸ்ட் ஆஃப் ஐட்ரேட்டர்னு கூப்பிடும்போது ஒரிஜினல் வேல்யூ 10 வருது. ஆனால் 10 வந்து அடுத்த இதில் வந்து 20 மாறி இருக்கும், ஏன்னா 2 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ செகண்ட் டைம் நீங்கள் நெக்ஸ்ட் ஆஃப் ஐட்ரேட்டர்னு கூப்பிடும்போது எக்ஸ் வந்து செல்ஃப் டாட் என் போடுறோம், ஆனால் செல்ஃப் டாட் என் ஆல்ரெடி 20 மாறி இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வேல்யூ என்ன வரும்னு கெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ 20 இருக்கும்போது இப்போ அடுத்த இதில் வந்து 20 × 2 = 40 ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் இன்னொரு தடவை ப்ரிண்ட் பண்ணேன் அப்படின்னா 40 அப்படின்னு கண்டிப்பாக வரணும் நமக்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 10, 20, 40 அப்படின்னு ரிசல்ட் வருது. ஸோ இது வந்து ஐட்ரேட்டரோட இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான யூஸ் மாதிரி, அதாவது நம்மளே க்ரியேட் பண்ணிவிட்டு எனக்கு வேணுன்ற மாதிரி. இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இதில் நம்ம லூப்லாம் யூஸ் பண்ணல. இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிவ் நம்பர் அப்படின்ற ஐட்ரேட்டர்லேருந்து நீங்கள் எப்போ வேணுமோ ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டே இருக்கலாம், இன்ஃபினிட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு இன்னொரு வேல்யூ கொடு, இன்னொரு வேல்யூ மல்டிப்ளை பை 2 பண்ணி கொடு, அந்த மாதிரி நீங்கள் கேட்க கேட்க கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே பாயிண்ட்டில் நான் திரும்பி சொல்கிறேன், இது வந்து இன்ஃபினிட்டாக போயிட்டே இருக்கும், நீங்கள் எவ்வளோ தடவை கூப்பிட்றீங்களோ அவ்வளோ தடவை போயிட்டே இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு ஒரு ரேஞ்சுக்கு மேலே வேல்யூ வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஐட்ரேஷனை நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 10 இருக்குது, 10 × 2 = 20, 20 × 2 = 40, 80, 160, 320 அப்படின்னு போயிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 320 வரைக்கும் தான் வேணும், 320 மேலே எனக்கு வேல்யூவே வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 320 கூட நம்ம போக வேணாம். என்ன சொல்கிறது, 160 வச்சுப்போம். 160 மேலே போச்சுன்னா 160 வரைக்கும் தான் எனக்கு வேல்யூ வேணும், அதுக்கு மேலே எனக்கு இந்த நெக்ஸ்ட் ஆஃப் ஐட்டர் கூப்பிட்டோம்னா எனக்கு எதுவும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ஒரு இஃப் கண்டிஷன் போட்டுக்கலாம். ஸோ இப்போ செல்ஃப் டாட் என் எஸ் ஜனர் ஈக்குவல் டு, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து 160 அப்படின்னு போட்டுக்கலாம். இது வந்து இஃப்ல போட்டுட்டு எல்ஸ்குள்ள ஒரு எக்ஸப்ஷன் ரைஸ் பண்ண போகிறோம். எக்ஸப்ஷன்னா இந்த ப்ராசஸை அப்படியே நிறுத்தி அப்டிரப்டை நிறுத்தி அப்படின்னு வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ண போகிறோம் கம்பைலருக்கு. ஸோ அதுக்கு பேர் வந்து ஸ்டாப் ஐட்ரேஷன் அப்படின்னு ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது ரன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ நம்ம ஆல்ரெடி 3 தடவை ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 2 தடவை ப்ரிண்ட் பண்ணலாம், என்ன ஆகுதுன்னு பாருங்கள்.
ஸோ இப்போ மொத்தம் அஞ்சு தடவை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, ஸோ 10, 20, 40, 80, 160 வரைக்கும் நமக்கு வந்துருச்சு. அதாவது 160 வரைக்கும் நமக்கு வந்துருச்சு. இப்போ இன்னொரு தடவை பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். எக்ஸ்ட்ராவாக ஒன்று ஆட் பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். பார்த்தீங்களா, 160 வரைக்கும் வந்துட்டு 320 நமக்கு பிரிண்ட் ஆகலை. ஸ்டாப் ஐட்ரேஷன் அப்படின்றது வந்து நமக்கு ரைஸ் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து இதை ரைஸ் பண்ணுறோம். அதாவது செல்ஃப் டாட் என் என்னன்ற வேல்யூ வந்து 160 இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இன்கேஸ் இப்போது செல்ஃப் டாட் என் வந்து 160 இருக்குது அப்படின்னா, 160 இல்லை 160 கீழேயோ இருந்தால் மட்டும்தான் இந்த ரிட்டர்ன் பண்ணுற இடத்துக்கே வரும். இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்ஸுக்கு போய் இந்த எக்ஸப்ஷன் ரைஸ் ஆகிடுது. அதனால தான் இப்போ 160 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 160 இருக்கும்போது அடுத்த தடவை வந்து என் வந்து 160 × 2 320 மாறிடுது. அதனால தான் நீங்கள் இன்னொரு தடவை கால் பண்ணும்போது என் வந்து 320 இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் வந்து தப்பாயிடும். ஸோ எல்ஸுக்கு போய் நமக்கு ஸ்டாப் ஐட்ரேஷன் ரைஸ் ஆகுது. ஸோ இவ்வளோ தான் இந்த ஐட்ரேட்டர்ஸோட கான்செப்ட். இந்த வீடியோவில் வந்து ஐட்ரேட்டர்ஸ் பற்றி நம்ம ஈஸியாக பார்த்துருப்போம். ஏதாச்சும் டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பீஸ் அவுட் கைஸ்.